இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, 5 மணியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமக்கு கடவுள் கொடையாக கொடுத்த தாயே, அருள்நிறை மரியே, அருள்நிறை மரியே என்று 153 முறை அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தாயை மனமார போற்றி புகழ்ந்தோம். இயேசுவை இவ்வுலகிலே வளர்த்தெடுக்கவும் அன்னை மரியாளுக்கு பத்தாவாக இருந்து அன்னையை பாதுகாக்கவும் இறைவன் தேர்ந்து கொண்ட சூசையை அன்னையோடு சேர்ந்து தோளிலே சுமந்தி ஆண்டவருடைய ஆசிரை இன்றைக்கு நிறைவாக பெற்றுக்கொண்டோம். நாம் எழுப்பிய அந்த அன்னையின் ஆரவாரமான குரல், அருள் நிறைந்த மரியே, தாயே வாழ்க என்கின்ற இந்த வாழ்த்தொலி நிச்சயமாக விண்ணகத்திலே அன்னைக்கு மகிழ்ச்சியையும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு தான் இவ்வுலகிற்கு மனுவுரு எடுத்ததனுடைய பலனையும் நிச்சயமாக பெற்றதாக மகிழ்ந்திருப்பார்கள். இன்று ஆலயத்திலே இவ்வளவு பேர் கூடி ஜபமாலை ஜெபித்திருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற கேள்வியெல்லாம் இந்த தாயோடு நமக்காக இருக்கின்ற ஒரு நெருக்கமான ஒரு உறவு. தாயுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை வார்த்தைகளால் எடுத்து சொல்ல இயலாது. தாயும் பிள்ளையும், நம் எல்லோரும் நம்முடைய தாய் இல்லையேல் நாம் இல்லை. தந்தை உயிர் கொடுத்தாலும் 10 மாதம் நம்மை கருவிலே சுமந்து இந்த வாழ்வை, இந்த உலகை பார்க்க கருணை புரிந்தவள் தாய். தாய் நினைத்திருக்கலாம், இந்த பிள்ளை வேண்டாம் என்று ஒரு க்ஷணம் நினைத்திருந்தால் நாம் அழிந்திருப்போம், உலகத்தை பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் நம் தாய் நம்மை அன்பு செய்தாள், கருவிலே தாங்கினாள், உயிர் கொடுத்தாள், வாழ்வை கொடுத்தாள், இன்று அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலே நான் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். இசபெல் மருத்துவமனை எனக்கு 2வது வீடு போன்று. சகோதரிகளுக்கு காலையிலே திருப்பலி ஒப்பு கொடுப்பது, அங்கு நோயுற்று இருப்பவர்களை சந்திப்பது, மாலையிலே ஒரு சிலருக்கு ஆறுதல் கூறுவது. அங்கு சகோதரி மேரி மேத்யூ என்கின்ற ஒரு சகோதரி, இன்று அவர்களுக்கு ஏறக்குறைய 80 வயது இருக்கும், படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். ஒரு பாசமுள்ள ஒரு சகோதரி தாய் போன்றவர்கள். மருத்துவமனைக்கு யார் வந்தாலும் அவர்களை பாசத்தோடு மகனே, மகளே என்று அழைத்து அவர்களுக்குரிய மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வார்கள். 90களிலே 2000 வருடத்திலே ஒரு நாள் அவர்கள் என்னிடத்திலே திருப்பலி முடிந்த உடனே, ஃபாதர் ஜோ, கொயிலோன்லிருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிற குடும்பம், 14 வயது சிறுமியை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், காலிலே ஒரு மாதிரி முடக்கவாத மாதிரி இருக்கின்றது, முதுகு தண்டிலே அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது, மருத்துவர்கள் சோதித்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஜெபியுங்கள், முடிந்தால் அந்த குடும்பத்தை பாருங்கள் என்று. நான் அந்த குடும்பத்தை பார்த்தேன், அந்த தாயோடு பேசினேன். அதன் பிறகு அவள் அங்கு சிகிச்சை பெற்று அந்த ஆஷா என்கின்ற அந்த பெண் சென்று விட்டாள். ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும் அல்லது 20 ஆண்டுகள் இருக்கும், அந்த சகோதரிக்கு பொன் விழா கொண்டாடினார்கள். அன்று ஏறக்குறைய 5 ஆயர்கள் அந்த சகோதரிக்கு திருப்பலி நிறைவேற்றினார்கள். நானும் சென்றிருந்தேன். அப்போது அந்த சகோதரி என்னிடத்திலே சொன்னார்கள், டு யூ ரிமெம்பர் ஆஷா, அந்த தண்டுவடம் பிரச்சனை இருந்த அந்த பிள்ளை தன் கணவரோடு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறாள், அவளுடைய தாயும் வந்திருக்கிறாள், உங்களை பார்ப்பதற்காக காத்திருக்கிறாள் என்று. திருக்குமலிக்கு முன்பாக அந்த ஆஷாவினுடைய அம்மா
பெருமகிழ்வோடு வந்து என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். தன் மகளை அளாவிக்கினார்கள். அந்த குழந்தையும் கணவரையும் பெருமகிழ்ச்சியோடு எனக்கு அவள் அறிமுகப்படுத்தி வைத்தாள். திருப்பள்ளி முடிந்தது. திருப்பள்ளி முடிந்த உடனே அந்த ஆஷாவினுடைய தாய் என்னிடத்திலே மிக கோபமாக, என் மகளிடத்திலே என்ன சொன்னீர்கள்? திருப்பள்ளி முழுவதும் என்னை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று. திருப்பள்ளி முழுவதும் என்னை பிடித்து கொண்டு அழுதிருக்கிறாள். நான் அந்த ஆஷாவிடத்திலே சொன்னேன், நீ வரும்பொழுது ஒரு எலும்பு கூடாக இங்கு வந்தாய். உன் கால் கோணி இருந்தது. உன்னுடைய முதுகு தண்டு வடம் வளைந்திருந்தது. உன்னை ஏறக்குறைய தூக்கி கொண்டு வந்தாள் உன்னுடைய தாய். யாருக்குமே நம்பிக்கை இல்லை நீ பிழைத்து கொள்வாய் என்று. ஆனால் உன்னுடைய தாய் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றியிருக்கிறாள். நான் அந்த குடும்பத்தை சந்தித்த பொழுது அவர்களுக்கு ஒரு ஜபமாலை கொடுத்தேன். அந்த ஆஷாவினுடைய தாயிடத்திலே சொன்னேன், நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். லஸ்லே பிரகாச மாதா உன்னுடைய திருவுருவத்தை பீடத்திலே வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு ஜிபியுங்கள் என்று தான் சொன்னேன். ஆனால் அந்த மருத்துவமனையிலே 3 மாதம் இருந்த பொழுதெல்லாம் அந்த தாயை பார்ப்பேன். அந்த தாய் ஒன்று பிரகாசமாதா ஆலயத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள், அல்லது கெபியின் முன்னால் இருப்பார்கள், அல்லது திருப்பள்ளிக்கு வந்திருப்பார்கள், அல்லது அந்த குழந்தையினுடைய அருகிலே அமர்ந்து ஜபமாலை ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அந்த தாய் நினைத்திருந்தால், இந்த கிரிப்பிள்டு சைல்டு, முடக்குவாதமுள்ள இந்த பிள்ளை வேண்டாம் என்று இக்னோர் பண்ணியிருந்தால் அவள் 13 வயதிலேயே இறந்து போயிருப்பாள். ஆனால் அந்த குழந்தையை குயிலோனில் இருந்து கொண்டு வந்து 3 மாதங்கள் அக்கூடவே இருந்து அந்த குழந்தையை பார்த்து அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்து, அப்பொழுது மருத்துவம் அவ்வளவு முன்னேறியில்லை, அவளுக்கு கழுத்தில் இருந்து வயிறு வரை அந்த பேண்டேஜ் போட்டு சுற்றி வைத்திருப்பார்கள். இறந்து போன ஒரு பிணம் போல கிடப்பாள் அந்த ஆஷா. அந்த தாய் அருகிலேயே அமர்ந்து அழுது ஜெபிப்பாள். அதைத்தான் அந்த ஆஷாவிடத்திலே சொன்னேன், உன்னுடைய தாய் இல்லையெனில் நீ உயிரோடு இல்லை. அவள் வயிற்றில் சுமந்தது உனக்கு பிறப்பு கொடுத்தது முதல் பிறப்பு. இந்த மருத்துவமனையிலே உனக்கு கிடைத்தது 2வது பிறப்பு. அந்த பிள்ளைக்கு 13 வயதில் நடந்தது நினைவில்லை, அறுவை சிகிச்சை நடந்தது தெரியும். இதையெல்லாம் சொல்லிய பிறகுதான் அவள் தாய் அவளுக்காக என்ன செய்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தவள் தன் காயை கட்டிப்பிடித்து கொண்டு பூசை முழுவதும் அழுதிருக்கிறாள். இறை இயேசுவில் நான் மறந்தவர்களே, இன்றைக்கு நாம் பெருமகிழ்வோடு அன்னையை போற்றுகிறோம். நான் இந்த அன்னையை சுமந்து வந்த பொழுது எத்தனையோ முகங்களிலே பார்த்தேன், எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ தேவைகள். ஒரு சிலர் கண்ணிலே கண்ணீரை கூட பார்த்தேன். அன்னையை பார்க்கின்ற பார்வை, நம்முடைய சொந்த தாய் உயிரை கொடுத்தாள், உடலின் உயிரை கொடுத்தாள். இன்று கொண்டாடுகின்ற இந்த தாய் மீட்பை கொடுக்கின்ற இயேசுவை நமக்கு கொடுத்தாள். பாபம், சாவு, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து நம் நிலைத்த வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளுவதற்காக இறைமகன் இயேசுவை தன் உதரத்திலும் உள்ளத்திலும் தாங்கி இயேசு நமக்கு கொடையாக இந்த தாய் கொடுத்தாள். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த ஆஷா அந்த தாயை கட்டுப்பிடித்ததுக்கு கொண்டு போனது போல நாம் ஒவ்வொருவரும் இந்த தாயை கட்டி பிடித்து கொள்ள வேண்டுமெனில் அதற்கு ஒரே ஒரு வழி, ஜபமாலை தான். அந்த தாயை அரவணைத்து கொள்ள வேண்டுமெனில் அதற்கு முக்கியமான ஒரே ஒரு கருவி ஜபமாலை தான். இயேசு சிலுவையிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். வாழ்வினுடைய இறுதி நிமிடங்கள்,
இன்னும் ஒரு சில நிமிடத்திலே இயேசுவினுடைய உயிர் பிரிய போகிறது. அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு நினைத்து பார்க்கிறார், தான் ஒரு சில நிமிடங்களிலே இறந்து விடுவோம், இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்று விடுவோம். ஆனால் நான் விண்ணகம் சென்ற பிறகு நான் அன்பு செய்த மக்கள் யாருக்காக உயிரை கொடுத்தோனோ அந்த மக்களுக்கு என்னை அன்பு செய்த, என்னை கருவிலே தாங்கிய, என் மீட்பு பணியிலே துணையாக இருந்த, என் சிலுவையடியிலே நின்று என்னை பரமதந்தைக்கு ஒப்படைத்த தாயை, விலை மதிப்பில்லாத ஒரு தாயை, உலகிலே இருக்கின்ற எல்லா தாயையும் ஒன்று சேர்த்தாலும் ஈடு இணையில்லாத தாயை என் மக்களுக்கு கொடுப்பேன் என்று சிலுவையிலே அருளப்பர் எழுதுகிறார். அருளப்பரும் அடியிலே நின்று கொண்டிருக்கார் சிலுவையடியிலே. இயேசு கூறுகிறார், அம்மா இதோ உன் மகன். இரண்டாவதாக கூறிய வார்த்தை தான் இன்று நமக்கு சொந்தத்தை, பந்தத்தை, நிலையான ஒரு உறவை உண்டாக்குகின்ற ஒரு வார்த்தை, இதோ உன் தாய். அவங்கள் எனக்கு மட்டும் தாய் இல்லை, என்னை பெற்றெடுத்த தாயை உங்களுக்கு தாயாக கொடுக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு மணிக்குண்டிலே வேளாங்கண்ணியாக காட்சியளிக்கின்ற வேளாங்கண்ணி மாதா ஆரோக்கிய மாதாவிற்கு மேலாக அந்த வார்த்தையை பொறித்து வைத்திருக்கிறோம், இதோ உன் தாய். அதன் மேலே ஒரு திருவுருவத்தை வைத்திருக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய கையிலே ஒரு குழந்தையை வைத்திருக்கின்ற, அந்த குழந்தையை பாசத்தோடு பார்க்கின்ற ஒரு தாய். அந்த குழந்தையும் அந்த தாயை பாசத்தோடு, ஏக்கத்தோடு, நம்பிக்கையோடு பார்க்கின்ற ஒரு துருவம். நேரம் கிடைக்கும் பொழுது அந்த ஆரோக்கிய அன்னையின் திருவுருவத்திற்கு முன்பாக நின்று அந்த வார்த்தையை படியுங்கள், இதோ உன் தாய். இயேசு சொன்ன வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த தாய் என் தாயை உனக்கு தாயாக நான் கொடுக்கிறேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் நமக்கு உயிர் கொடுத்த தாய் படித்தவளாக இருந்திருக்கலாம், படிக்காதவளாக இருந்திருக்கலாம், ஆனால் அவள் உயிர் கொடுத்தாள். அந்த உயிர் கொடுத்ததாலேயே அவளை கொண்டாட வேண்டியிருக்கின்றது. உயிர் கொடுத்ததோடு மல்ல, நிலைத்த வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள இந்த தாய் இயேசுவை கொடுத்தாளெனில் அவள் எவ்வளவு மகிமையானவள், எவ்வளவு உயர்ந்தவள், எவ்வளவு தெய்வீகமானவள், அவளை நாம் போற்றுவது தகுதியும் நீதியும் ஆகும். இந்த தாயை எப்படி அரவணைத்து கொள்ளுவது, இந்த தாயை எப்படி நாம் சொந்தமாக்கி கொள்ளுவது? இயேசு கொடுத்தார், நம் தாய் தான் அவள், அவளை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நான் பார்க்கிறேன் வாழ்விலே எத்தனையோ பிள்ளைகள் தாயை தந்தையை உதறி தள்ளிவிடுகின்றன. வயதான காலத்திலே எத்தனை பெற்றோர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை தாய்மார்கள் தெருவிலும் வீதியிலும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை உதறி தள்ளிவிட்டார்கள். ஆண்டவருடைய ஆசீர் அவர்களுக்கு கிடைக்காது. நான்காவது கட்டளை, பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக. அந்த தாயை சொந்தமாக்கி கொள்ளவில்லை அந்த பிள்ளைகள். ஆனால் நாம் இந்த தாயை சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமெனில் ஜெபமாலை. ஜெபமாலை என்ற உடனே நாம் என்ன நினைக்கிறோம், கையில் மணியெல்லாம் உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு அருள் இருந்த மாதிரியே, அருள் இருந்த மாதிரியே என்று சொல்வதுதான் ஜெபமாலை. ஆனால் அதன் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை வரலாறு, மீட்பின் வரலாறு இங்கே அடங்கி இருக்கிறது. இயேசுவுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது ஆரம்பிக்கின்ற அந்த ஜெபமாலை, அன்னை பரலோக பூலோக ராக்கினியாக முடிசூட்டுகின்ற வரை இயேசுவனுடைய வாழ்வை எடுத்து சொல்லி இந்த இயேசுவுக்கு துணையாக நின்றவள் அன்னை மரியாள், அவளால் நமக்கு மீட்பு கிடைத்தது. அதனால்தான் நம்முடைய பங்கிலே, நம்முடைய பங்கினுடைய இடதுபுறத்திலே நாம் ஜபமாலை ரகசியங்களை ஜபமாலை தோட்டமாக ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மரியராஜ் அவர்களுடைய துணையோடு இந்த வேலை ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு சித்தமானால் டிசம்பர் 8ஆம் தேதி
நமது அமலோற்பவ அன்னையை கொண்டாடுகின்ற வேளையிலே அதை இறைவனுக்கு நேர்ந்தளிப்போம். அந்த ஜபமாலை தோட்டத்திலே நாம் பார்க்க இருப்பது இன்று நாம் ஜபமாலை ஜெபித்த தேவ ரகசியங்கள். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னது, எலிசபெத் அம்மாளை சந்தித்தது, இயேசு பிறந்தது, கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது, காணாமல் போன இயேசு கண்டடைந்தது. கடைசியிலே நாம் பார்க்க இருப்பது, இயேசு உயிர்த்தார், விண்ணேற்பு அடைந்தார், தூய ஆவி அவர்கள் மீது இறங்கியது, அன்னை விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டால் பரலோக பூலோக ராக்கினியாக முடிசூடினாள். இதைத்தான் திருவுருவங்களாக ஜபமாலை தோட்டத்திலே உருவாக்கி இருக்கிறோம். அன்னையை சொந்தமாக்கி கொள்ள ஒரே வழி ஜபமாலை ஜெபிப்பது. இந்த மாதம் முழுவதும் நமது பங்கிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குடும்பம் குடும்பமாக வந்து அன்னையை தோளிலே சுமந்து ஜபமாலையை கையில் ஏந்தி உள்ளத்திலே அந்த அன்னையை போற்றி புகழ்ந்தோம். இன்று எல்லா குடும்பமாக அந்த மாதத்தின் நிறைவை கொண்டாடி முடிக்கின்ற வேளையிலே உங்களுக்கு மீண்டும் நான் நினைவுறுத்த விரும்புவது, இந்த தாயை இயேசு நமக்கு கொடுத்தார். இந்த தாயை உள்ளத்திலே சுமந்து கொள்வோம். இந்த தாயை நமது வீட்டிற்கு அழைத்து செல்வோம். இந்த தாயை நமது வீட்டிலே கொலுவிருக்க வைப்போம். இந்த தாயை வீட்டிலே நினைத்து ஒவ்வொரு முறையும் ஜபமாலை ஜெபிப்போம். ஜபமாலையினால் அடைய முடியாத காரியமே இல்லை. பெர்னதத் அன்னையை நேருக்கு நேராக பார்த்தவள். பங்கு தந்தை கேட்கிறாள், நீ பொய் சொல்லுகிறாய், நீ எதை பார்த்தாய், சொல்லு பார்க்கலாம் என்று பெர்னதத் சுபருவிடத்திலே பங்கு தந்தை கேட்கிறாள். பெர்னதத் கூறுகிறாள், விண்ணிலிருந்து வந்த ஒரு பெண்மணி, அழகாக இருந்தார்கள், வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார்கள், நீல கச்சை அவர்களுடைய இடையிலே இருந்தது, காலிலே மஞ்சள் நிற ரோஜாக்களை பார்த்தேன், கையிலே ஜபமாலை இருந்தது, அந்த முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கலாம். அன்னையை பார்த்த பெர்னதத் கூறுகிறாள், அந்த தாயை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதே பெர்னதத் கூறுகிறாள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கப் போகும் பொழுது ஒரு சிறு குழந்தை அம்மா அம்மா என்று கூப்பிடுவது போல இந்த தாயை அழைத்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்விலே எத்தனை முறை இந்த தாயை நினைத்து அம்மா அம்மா என்று சொல்லுகிறாயோ அப்பொழுதெல்லாம் அந்த தாய் உன்னுடைய குரலை கேட்டு உனது துன்பம் என்ன, உனது துயரம் என்ன, உனது தேவை என்ன, உனது கண்ணீர் என்ன, இதை நிறைவேற்றி கொடுப்பாள் என்கிறாள். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று வீடு செல்லும் பொழுது இந்த ஒரே ஒரு வார்த்தையை உள்ளத்திலே சுமந்து செல்லுவோம். இந்த தாய் இயேசு கொடுத்த தாய், இதோ உன் தாய் என்று சொன்ன இயேசுவை நமது உள்ளத்திலே சுமந்து செல்லுவோம். அந்த தாயை வாழ்விலே சுமப்போம், வீட்டிலே சுமப்போம். அந்த தாய் நமக்கு சுமையாக இருக்க மாட்டாள், நம்முடைய சுமையெல்லாம் அவள் தாங்கி சுமை தாங்கியாக நமது வாழ்வை வளமாக்குவாள். ஜபமாலை ஜெபிப்பதை வாழ்வின் ஒரு அங்கமாக பகுதியாக கொள்ளுவோம். அப்பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசியும் நிலைத்து நிற்கும். இன்றைய அல்லேலூயா கீதத்தின் போது, என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளையை கடைபிடிப்பான், என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார், நாங்கள் வந்து அவனிடத்தில் தங்குவோம். அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவனிடத்தில், அவனுடைய இல்லத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வீட்டில் அந்த கடவுளுடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்கும். அந்த தாய், தெய்வத்தாய், ஜபமாலை அன்னை நம் எல்லோரையும் ஆசீர்வதித்து தம் திருமகனிடம் பரிந்து பேசி நம்முடைய வாழ்வை வளமாக்குவாள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம்.